ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. டெல்லியில் டெங்கு காய்ச்சல் தாக்கி பலியானோரின் எண்ணிக்கை 14 அதிகரிப்பு. 3 கோடி ரூபாய் கையூட்டு வாங்கிய வழக்கில் ராஜஸ்தான் மாநில முதன்மை செயலாளர் அசோக் சிங்வி கைது. பகுத்தறிவாளர் கோவிந்த் பன்சாரி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 4 கைது. பெரியார் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு பேரவைத் தலைவர் அமைச்சர்கள் மரியாதை. போர்க்குற்றம் தொடர்பான ஐநா அறிக்கையை ஏற்க இலங்கை அரசு மறுப்பு, உலக நாடுகளிடம் ஆதரவு திரட்ட தீவிர முயற்சி. இலங்கைக்கு எதிரான தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் குறித்து ஆய்வு செய்யப்படும் என பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 5 கோவில்களில் பூட்டை உடைத்து 9 பவுன் தங்க நகைகள் கொள்ளை. திண்டுக்கல்லில் நடைபெற்ற 32 உயர விநாயகர் சிலை குடமுழுக்கு பெருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. புதுச்சேரியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு பாமகவினர் அஞ்சலி. உசிலம்பட்டி அருகே கண்மாயில் எரிக்கப்பட்ட நிலையில் கிடந்த உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.